தமிழ்நாட்டு மக்கள் அடிமைகளையும் ஃபாசிஸ்டுகளையும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். இங்கே அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், அதேபோல் சிற்றரசு அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தலைவர்கள் யாரை வேட்பாளராக அறிவித்தாலும், அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், அறிவித்தாலும் எங்களுக்குள்ள ஒரு போட்டி, எந்த தொகுதி அதிகமான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறுவதற்கான அந்த வாக்கு வித்தியாசத்தை, எந்த தொகுதி சேப்பாக்கமா அல்லது அண்ணா நகரா என்று எனக்கும் சொல்ல வரேன். அதான் அவர் பார்க்குறாரு, முறைக்கிறார், என்ன விட்டுட்டீங்களே அப்படின்னு. எங்கள் மூணு பேருக்குமே ஒரு ஆரோக்கியமான போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக மூணு பேருமே அதற்காக முழுவதுமாக உழைப்போம். மக்கள் நலி பணிகளில் நாங்கள் ஈடுபடுவோம். தொகுதிக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்து கொடுப்போம். ஆனால் அதை செய்து கொடுத்ததுக்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் வர சட்டமன்ற தேர்தல் போது எங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே 2021 அடிமைகளை விரட்டி தமிழ்நாட்டுக்கு விடியல் தேடி தந்தார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். வருகின்ற 2024 இந்தியாவுடைய கூட்டணி மூலம் அடிமைகளுடைய ஓனர்கள் ஃபாசிஸ்டுகளையும் இந்தியாவை விட்டு விரட்டுவோம் என்று கூறி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நம்முடைய தலைவர்கள்தான் விடியலை தர இருக்கின்றார்கள். அதற்கு நாமெல்லாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.